வானொலி வலையொலி பக்கத்தோடாக இணைந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்ப இன்னைக்கு இருக்கிறது யாழ்ப்பாணத்தில வலிகாமம் என்ற பகுதியில். அதாவது இலங்கையின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அரசியலா இருக்கட்டும் சரி, சைவ சமயமாக இருக்கட்டும் சரி, இதுலையும் தவிர்க்க முடியாத ஒரு ஆரம்ப கர்த்தாவான சேர்பொன் ராமநாதன் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு முன்னாலதான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த அந்த வீடு இங்கால தெரிகிறது வந்து ராமநாதன் கல்லூரி, அது அவரால் கட்டப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கிற ஒரு மிக அகன்ற பரப்புன்ற வந்து அவர் இங்கால பின்னால ராமநாதன் நுண்களைப்பு இடத்துக்கும் இன்னும் சில பொது தேவைகளுக்காகவும் வழங்கியிருக்கிறார். அங்கால பின்னால இருக்கிறது அவருடைய சமாதி. இப்போ நாங்கள் இப்போ பார்க்கறது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேற்பட்ட பழமையான அவரது சேர்பொன் ராமநாதன் அவர்கள் வாழ்ந்த இந்த வீட்டை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்கோ, நான் மீதி தகவல்களை உங்களோட தொடரும். யாழ்ப்பாணம் மாணிப்ப பகுதியைச் சேர்ந்த ராசவாயல் முதலியார் என்றவருக்கு 2வது மகனா கொழும்புல பிறந்தவர் தான் பொன்னம்பலம் ராமநாதன். அப்ப இவர் வந்து கொழும்புல தான் தன் 1வது தரக்கல்வியையும் சென்னையில போய் தன் வழக்கறிஞர் பட்டப்படிப்பை முடிச்சுக்கொண்டு 1873 உயர் நீதிமன்ற வழக்கறிஞரா தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது அரச சட்டமா அதிபராக பதவி வகித்து 1906 வரை இலங்கையின் சட்டத்துறைக்கும் தமிழ் அரசியல் பரப்பிலையும் ஒரு சிறந்த ஆளுமையாக தொழில்பட்டிருக்கிறார். சொன்னால் இதே பகுதியில் தென்னாசியாவுண்ட மிக பலமான ஒரு கல்லூரியா, பெண்களுக்கு 1வது ஒரு கல்லூரியை ஆரம்பித்த உடுப்பட்டி உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் வந்து ஆங்கிலேயராக ஆரம்பிக்கப்பட்டதை இவர் வந்து அதுக்கு சமனாக இந்து பெண்களும் கல்வி கற்கணுமன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை தான் இந்த ராமநாதன் கல்லூரியும் வைத்தீஸ்வரா கல்லூரியும். வைத்தீஸ்வரா கல்லூரி ஒரு ஆண்கள் பாடசாலை இருந்தாலும் இந்த ராமநாதன் கல்லூரி வந்து ஒரு பெண்கள் பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது 1901 ஆரம்பத்தில் இவர் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, படித்தவர்கள் மட்டும்தான் வாக்குரிமையை கொடுக்கணுமன்ற மாதிரி வாதாடி இருந்ததாகவும் உயர் குலத்தவர்களுக்கு தான் வாக்குரிமை கொடுக்கணுமன்ற மாதிரியான சில கோட்பாடுகளில் இருந்ததாக இவரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாலும் இவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி வந்து இவருக்கு ஒரு விசேட பெயரை வரலாற்றில் பொறிச்சிட்டு போகுது. அதனோட இவர் வகிப்பாகத்தை பார்க்கணும்னு சொன்னால் சிங்கள தலைவர்களாலேயும் ஒரு உன்னதமான தலைவர் என்று போற்றப்பட்ட வரலாறு வந்திருக்கதாவது 1915 ஒரு சிங்கள முஸ்லீம் கலவரம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினதாக டிஎஸ் சரநாயக விஜயவர்த்தனா இவையெல்லாம் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால். ஆனால் அதை எதிர்த்து இவர் நீதிமன்றத்துக்கும் போய் சில அறவழி போராட்டங்களை நடத்தி வெற்றிகரமாக அவர்களை அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றினதுக்கு
இவரை அரச தலைவர்கள் காளி மூத்திடல்ல தங்களோட தோளில் ஊர்வலமாக சுமந்து சென்ற வரலாறுல வந்து எங்களுடைய தந்தையர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்தளவுக்கு ஒரு ஒரு பக்கம் இன ஒற்றுமையை, அதாவது இலங்கை தமிழர்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியில் நின்று செயற்பட்டிருந்த ரீதியில் இவர் வந்து ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார். சமய ரீதியில் ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயிலில் ஒரு 1907 முழுக்க கரங்கல்லான ஒரு கோயில் ஒன்று அமைச்சிருக்கிறார். மேலும் இவற்றை உருவச்சில வந்து காளிமுகத்தில் இப்போவும் மொரிங் மேஷன் மூனர் என்ற ஒரு பிறவால திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இவற்றை செல்வாக்க, இலங்கை வரலாற்றில் இவற்றை செல்வாக்க பரசாற்ற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் சர் பொன் ராமநாதன் வந்து அவர் பிறந்த இடத்துக்கும் மண்ணுக்கும் இன்னும் பெருமை சேர்க்கிற ஒரு வேலை ஒன்று செய்திருந்தார். அதாவது இங்கிலாந்து ராணியால் சேர் பட்டம் பெற்ற முதலாவது இலங்கையர் என்ற பெருமை வந்து இவருக்கு தான் இருக்குது. இப்போ அந்தளவுக்கு இவர் ஒரு கல்வியிலே ஒரு சிறந்தவராக விளங்கி இருக்கிறார். அது வந்து இலங்கையராக இருக்கிற ஒவ்வொரு சைவ தமிழர், ஒரு யாழ்ப்பாணத்தவர், ஒரு 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 ஒவ்வொரு இலங்கையருக்கும் அது ஒரு பெருமை என்று தான் சொல்லணும். இப்படி இருந்தவர் இன்னமொரு காரணம் ஒன்று கூறுவாங்க. இவர்கிட்ட வந்து வடக்குக்கான ரயில் பாதை நிர்மாணத்தின் போது ட்ரெயின் வந்து கொடிகாமம் மூடாக பருத்தித்துறை காங்கேசந்துறை தான் அந்த ரூட் வந்து இருந்ததாகவும், இவர் வெள்ளையாற்று ஆட்சியில் செலுத்தின செல்வாக்கும் இவற்றை ஊர் ஊடாக ஊடறுத்து செல்லணுமன்றதுக்காகவும் அந்த பாதையின் திட்ட வரைவை மாற்றி அமைச்சு, அதாவது அவர் தான் கொழும்பிலிருந்து வந்து போகணுமன்றதுக்காகவும் தன்னுடைய பொருட்களை கொண்டு போகணும் கொண்டு வரணும், இரண்டாயிரத்து ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கணக்கில் தென்னந்தோட்டங்கள் இதுகள் எல்லாம் இருந்தது என்றதுக்காகவும் அந்த ரோட்டை வந்து யாழ்ப்பாணம் ஊடாக பருத்தித்துறை போகாமல் அதை வந்து இணுவில் மருதநாமடம் ஊடாக காங்கேசந்துறை வரைக்கும் நீட்டிச்சதாக வரலாறுகள் சொல்லுது. இலங்கை அரசியல் சமூக சமய சட்ட வரலாற்றில் சர் பொன் மறக்கப்பட முடியாத ஒரு ஆளுமைன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.